ஹலோ விவாஸ், வெல்கம் பேக் டு தி எஸ்கேமஸ் 2.0 சேனல். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் வரும், அதே நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து அவரோட ப்ராப்ளத்தை ஒன்று சொன்னாரு. அந்த ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் ஓபன் பண்ணும்போது ஃபெயில்டு டு சேவ் ஃபைல் எரர் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த ப்ராப்ளத்தை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் ட்ரைனிங் கிரவுண்ட்ல என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்டேட்டுக்கு அப்புறம் அதையும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த டேட்டாவை காப்பி பண்ணி நம்ம லேப்டாப்பில் ஏற்றிட்டு அப்படியே மீமோ பிளேயில் இருக்கிற டேட்டாவில் அதை பேஸ்ட் பண்ணி விட்டணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேம் ஒர்க் ஆகும். நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். செஞ்சிருப்பேன், ஸ்க்ரீனை பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரைனிங் கிரவுண்டில் அப்டேட்டுக்கு அப்புறம் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ போய் நம்ம கன் எடுக்க போகிறோம். கன் எடுக்கிறதெல்லாம் சுத்தமாக மாற்றிட்டாங்க. நம்ம ஓப்பன் பண்ண பிறகு தான் கன்னே கிடைக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏஆர்எம்ஓ, ஸ்னைப்பிங், ஸ்பிக்ஸ்டல், எஸ்எம்ஜி, ஷார்ட் கன் அப்படின்னு தனித்தனியாக பிரிச்சியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இந்த தான் நல்லா இருந்தது, இந்த மாதிரி பிரித்து கொடுத்து இப்போ மாற மாட்டாங்க. சரி, நம்ம நியூ கன் எடுத்து டெஸ்டிங் பண்ணோம். சரி, எம்பி பாட்டி எடுத்துக்கிட்டு நம்ம போய் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கலாம். இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஓபன் பண்ணிட்டு இருக்கு. இதுலயும் ஸ்கோப் எல்லாம் தனியா கொடுக்க வேண்டியதுதான். ஏன்டா இப்படி கொடுத்துருக்கீங்க, கொடுத்தா எல்லாம் கடுப்பாயிடுவாங்க தெரியும் அவனுங்களுக்கு, தெரிஞ்சுதான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, இது பரவாயில்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பேக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எதுக்கு பேக் கொடுத்துருக்காங்கன்னு தெரில. நார்மலாகவே நல்லா தான் இருந்தது. அன்லிமிட்டடு இது பேக் கொடுத்து நம்ம சொதப்பி வச்சுட்டு இருக்கேன். அன்லிமிட்டடு தானே, எதுக்கெல்லாம் பேக் கொடுக்குறாங்கன்னு தெரில. சரி, இன்னொன்று புதுசாக ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டத்துக்குள்ளே போய் நின்றீங்க அப்படின்னா இந்த டைமுக்குள்ளே இவ்வளோ பாக்ஸ் அடிக்கணும் அப்படின்ட்டு ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த விஷயம் இப்போ நம்ம பண்ணிக்காம பாருங்கள். நீங்கள் அந்த மிஷினை முடிச்சிட்டிங்கன்னா இப்படி தான் நம்மளுக்கு ஸ்கோரு அப்படியெல்லாம் வரும். இதில் நீங்கள் எத்தனை டைமுக்கு எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கீங்க அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் வேணும்னா ட்ரை அகெயின் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம், இல்லை வெளியே வந்துடலாம் எக்ஸிட் கொடுத்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சோசியல் கிரவுண்டுக்கு போவோம். சோசியல் கிரவுண்டில் போயிட்டு நமக்கு முன்னாடி ஒரு பக்கி ஏதாவது வண்டி எடுத்துகிட்டு சுற்றிட்டுருக்கு.
இவனும் யூடியூப் ரெக்கார்ட் பண்ண வந்திருப்போம் போல. அலவர் என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தான், அந்த வித்தைக்கெல்லாம் பாருங்க. பரவாயில்ல, வண்டியில் ஹார்னெல்லாம் செட் பண்ணி சூப்பராக இருக்கு. நைட் ரோலாம் கொடுத்துருக்காங்க. நைட்டானும் ஒன்றும் இல்லை, புதுசுன்னு பின்னாடி சைலன்சர் வச்சு நெருப்பு விட்ருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. பார்த்தா தெரியும் இவன் என்னடா அது முடிச்சு. சும்மா ஆரணம் வச்சுருக்காங்களே, சும்மா சும்மா அடிச்சு பார்த்தேன். சும்மா நான் ஏன் மவுசில் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அங்கெல்லாம் இன்னும் கீ வைக்கல, இப்போ தானே புதுசாக அப்டேட் வந்திருக்கு, நாம அப்புறமா செட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பக்கி என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கு, யூடியூப் ரெக்கார்ட் பண்ண வந்திருப்போம் போல். தலைவர் என்னென்னமோ சாகசாலம் காட்டிகிட்டு இருக்கான். பார்த்தா வண்டி எடுத்துகிட்டு போய் மேலே பார்க் பண்ணி விட்டான். நாம யாரலான்னு பார்த்தா யாரும் இல்லை, சரி வெட்டு போடு அப்படின்ட்டு அடா பாவி வெட்டிக்கிட்டே இருந்தால் எடுத்துன்னு வந்து விட்டான்டா நேரா. கார்ல வச்சிருந்தியா? ஆமாடா. அடடா, டீசல்லாம் நல்லா தழும்பு தழும்பு, காத்தெல்லாம் நல்லா கிண்ணுனு. அடடா, இந்த ஷூல என்னமோ இருக்கு பார்ப்பா. எங்கண்ணே? ஐயா, வாட்டர் சர்வீஸ் பண்ணி கொடுக்குதானே பாரதேசி. பாத்தியா கார் எப்படி நிறுத்தி வச்சிருக்காங்க? இப்ப நம்மால் பறக்குற வித்தெல்லாம் காட்டிட்டு இருக்கான், போய் அங்க உள்ள கிடப்பான் பாருங்க, போய் காட்டுவான் அவனை. சரி, அந்த பைத்தியம் ஏதோ பண்ணிட்டு இருக்கணும், கீழே வந்தேன். சரி, எல்லாத்துக்கும் வேற வேற ஆரணம் வச்சிருப்பாங்களா அப்படின்ட்டு ஜீப் எடுத்து பார்த்தேன், எல்லாத்துக்கும் ஒரே ஆரணம் தான் வச்சிருக்காங்க. தலைவர் ஒரு வண்டி எடுத்து கீச்சது பார்த்தாது, இன்னொரு வண்டி இல்ல அதே அங்கிருந்து எடுத்துட்டு வந்துட்டானான்னு தெரியல. தலைவர் இன்னொரு வண்டி எடுத்துட்டு போறாரு. சோ நாமளும் இந்த வண்டி வச்சு ஏதாவது வித்தா கட்டலாம் அப்படின்னு பார்த்தா, சும்மா நைட்ரோ ஆன் பண்ணி விட்டோம், எகிரி போய் விழுந்துச்சு ரோட்ல. திரும்பி இருந்த சர்க்கஸ்ல ஏறும் அப்படின்ட்டு ஏத்தி விடுறாங்க கமுக்கெல்லாம் போய். அடுத்தது பாத்தீங்கன்னா டிராக்டர்னு சொல்லியிருந்தாங்க பத்தி, அந்த டிராக்டர் தான் பார்க்க போறோம். ஏதோ மக்கி போன பில்டிங்கை கொடுத்துட்டு டிராக்டர்ன்றாங்க. உள்ள போய் பார்த்தா எதுவும் தெரியல, ஸ்குவாடா வந்தா மட்டும்தான் இதுல உட்காந்து படம் பார்க்க முடியும் போல. இது கையில லைட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நானும் சும்மா ஆட்டி ஆட்டி பார்த்தேன். நாலு சீட் இருக்கு, கண்டிப்பா ஸ்குவாடா வந்தா மட்டும்தான் இதுல உட்காந்து பார்க்க முடியும் நினைக்கிறேன். சோலோவை போய் சுத்தி பார்த்தேன், ஒன்றும் உட்கார முடியல, படம் போட மாட்டேன்ட்டாங்க. இப்படி போகக்குள்ள ஒரே ஒரு ஆட்டோ ஆட்டிட்டு போயிடலான்னு சோசியல் கிரவுண்டில் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ட்ரைனிங்கு டார்கெட் கிரவுண்டு போனோம். டார்கெட் கிரவுண்டில் போனோடனே ஒரு ஹெட்ஷாட் அடிச்சு தான் இன்னொருத்தன் வந்தான். அடிப்போன்னு பார்த்தா அடிக்கவே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ரெண்டாக நானுங்க. எதுக்குன்னு போய் பார்த்தா பாருங்க என்ன நடந்துச்சுன்னு. ஏன் அப்படி வெடிக்காமல் இருக்குன்னு தெரியல, இல்லை போடுறதுக்குள்ளேயே வெடிச்சு செத்துட்டாங்களோ அப்படின்னு தெரியல. எல்லாரும் அதை படுத்துட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. என்னையும் ஃப்ரெண்டாக்கி கூட போயிட்டு நானும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். பெருமுடா இந்த வாட்டியும் மாத்தல, நம்மளை நல்லா ஏமாத்திட்டாங்க பலருக்கு. தலைவர் போஸ்டர் போஸ்ட் எல்லாம் கொடுக்குறான், ஒத்து பார்த்தா இது பெருமுடா தப்புன்னெல்லாம் போட்டிருக்கு. ஒருவேளை மாத்தலையோ, ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிட்டாங்களா? இப்போ கிரேனைட்டில் எதுவும் அப்டேட் பண்ண மாதிரி தெரியலையே. ஒருவேளை இந்த இது பிடிச்சா வைக்கணுமோ.
ரூபாய்க்கு அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைக் பண்றேங்க, ஷேர் பண்றேங்க, சப்ஸ்கிரைப் பண்றேங்க, உங்க ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்றேங்க. அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. சரி, ஓகே, டேட்டா, பாய், டேக் கேர்.